இப்பதிவில் நாம் காண இருப்பது ப்ளூ ஸ்டார் திரை விமர்சனம். கிரிக்கெட் என்னும் விளையாட்டுக்கு பின் இருக்கும் பல அரசியல்களை இப்படம் அலசி தோலுரிக்கிறது. அசோக் செல்வன், சாந்தனு பாக்கியராஜ், கீர்த்தி பாண்டியன் மற்றும் பிருத்திவிராஜன் ஆகியோர் நடித்து ஜெயக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த படம் இது. அரக்கோணம் அருகே உள்ள ஒரு சிற்றூரில் இரண்டு கிரிக்கெட் அணிகள் இருக்கின்றன. முதல் அணி ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த ரஞ்சித்தின் ப்ளூ ஸ்டார் அணி, இரண்டாவது அணி ஆதிக்க வகுப்பை சேர்ந்த ராஜேஷின் ஆல்பா அணி. முன்பகை காரணமாக இந்த இரண்டு அணிகளும் சேராமல் பிரிந்தே இருக்கின்றன. இந்த இரண்டு அணி தலைவர்களும் அருகிலுள்ள நகரத்தின் கிரிக்கெட் கிளப் உறுப்பினர்களால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ப்ளூ ஸ்டார் மற்றும் ஆல்பா அணிகள் இணைந்து முறையாக பயிற்சி பெற்ற அவர்களை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதே மீதி கதை. அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியனின் காதல் காட்சிகள் கதையோட்டத்தை தடை செய்யாமல் அழகாக செல்கிறது. இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் பிருத்திவிராஜன் நடித்து தன் பங்கை தெளிவாக செய்துள்ளார். அதேபோல் பகவதி பெருமாளும் நேர்த்தியாக நடித்து படத்தினை சிறப்பு செய்துள்ளார். படத்தின் முதல் பாதி சுவையாக செல்கிறது, இரண்டாவது பாதி சில தொய்வுகளை சந்திக்கிறது. திரைக்கதையும் இசையும் காட்சிகளை சுவையாக அழைத்து சென்றாலும் நன்கு தெரிந்த முடிவும் திரும்ப திரும்ப வரும் கிரிக்கெட் போட்டிகளும் அயற்சிகளை அளிக்கின்றன. மொத்தத்தில் படம் ஏமாற்றவில்லை, அதே சமயம் முழுமையான மன நிறைவையும் அது தரவில்லை.